அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வெறும் இருபத்தோரே நாளில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டுமா அரசிடம் இருந்து வர வேண்டிய நல்ல வேலைகள் கிடைக்காமல் தடைபட்டு இருக்கக்கூடிய நபரா நீங்கள் உங்களுக்கு சாதகமாக தேர்வு முடிவுகள் வரவில்லையா அரசு வேலைகள் கிடைக்காமல் அவதிப்படுகிறீர்களா உங்களுக்கு உடனடியாக வேலையை வாங்கி தரக்கூடிய இருபத்தொரே நாளில் அரசு வேலையை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கச் செய்யக்கூடிய மிக எளிய பரிகார முறை ஒன்றை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கிறோம் எனவே இந்த காணொளியை அரசு வேலை சம்பந்தமாக அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அரசு மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய அருள் கிடைத்தால் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் மிக சீக்கிரமாக கிடைக்கும் மேலும் ஒருவருக்கு சூரிய பகவானின் அருள் இருந்தால் மட்டுமே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் என்பது மிக எளிதாக கிடைக்கும் அவ்வாறு இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய படிப்பாளிகளாக நல்ல அறிவுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அரசாங்க வேலை என்பது கிடைப்பது குதிரைக்கொம்பை போன்று இருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய நல்ல திறமையுள்ள படிக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் அரசு வேலை கிடைக்க நிறைய பரிகாரங்கள் இருக்கின்றன சக்தி வாய்ந்த பரிகாரங்களும் இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் இன்று நாம் நமது காணொலியில் காணப்போகின்ற பரிகார முறை இதை செய்வதற்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து இருபத்தோரு ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை நேரத்தில் சூரியன் உதயமாக கூடிய நேரத்திற்கு முன்பாக வெள்ளருக்கன் செடியின் இலைகளை முறைப்படி அந்த செடிக்கு நீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து தூபதீபம் காட்டி ஏழு இலைகளை பறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்த பிறகு அந்த வெள்ளருக்கன் இலைகள் ஏழையும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து அதன் மீது சுத்தமான பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்து அச்சதையாக வைத்துக்கொண்டு சூரிய உதயம் ஏற்படக்கூடிய நேரத்தில் புண்ணிய நதிகளிலோ அல்லது நீர்நிலைகளிலோ நின்று கொண்டு புண்ணிய நதியிலேயோ புண்ணிய நதிகளிலேயோ அல்லது நீர்நிலைகளிலேயோ நின்று கொண்டு சூரிய உதயத்தின் பொழுது சூரிய பகவானின் மந்திரத்தை கூறிக்கொண்டே அல்லது சூரிய பகவானின் மந்திரம் தெரியாதவர்களாக இருந்தால் ஓம் சூரிய பகவானே போற்றி என்று இருபத்தோரு முறை கூறிக்கொண்டு நீங்கள் தலையில் வைத்திருக்கக்கூடிய அச்சதை கலந்த எருக்கம் இலைகள் நீரில் போகும்படியாக கிழக்கு முகமாக நின்று கொண்டு உங்களுடைய உங்களுடைய கோரிக்கைகளை சூரிய பகவானிடம் சொல்வதாக நினைத்து சொல்லிக்கொண்டே நீரில் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் எழுந்திருக்கக்கூடிய முறையானது ஏழு முறை நீரில் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் அவ்வாறு எழுந்திருத்த பிறகு இரு கைகளையும் கூப்பி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து சூரிய பகவானுக்கு கொடுப்பதாக மனதளவில் நினைத்து கொண்டு அந்த தண்ணீரை கிழக்கு முகமாக நிதானமாக தானம் கொடுப்பது போல் கொடுக்க வேண்டும் கொடுத்த பின்பு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் நெய் நெய்விலக்கேற்றி வழிபாடு செய்து சிவப்பு நிற ஆடை மட்டுமே அணிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நீங்கள் தொடர்ந்து இருபத்தோரு ஞாயிற்றுக்கிழமைகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான அரசு வேலை கிடைக்கும் தடைப்பட்ட வேலையாக இருந்தாலும் வேலையிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பவர்களாக இருந்தாலும் அரசிடமிருந்து சாதகமான பதில் கிடைத்து உங்களுக்கான அரசு வேலை கண்டிப்பாக நிரந்தரமாகும் வேலையே கிடைக்காமல் இருந்தவர்கள் அரசு வேலையே கிடைக்காது என்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் கூட இந்த முறையை தொடர்ந்து முறைப்படி எந்தவிதமான தடையும் இல்லாமல் இருபத்தோரு ஞாயிற்றுக்கிழமை செய்யும் பொழுது உங்களுக்கான அரசாங்க வேலை என்பது சூரிய பகவானின் அருளால் கண்டிப்பாக கிடைக்கும் இதற்காக எந்த மாந்திரிகமும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை இந்த முயற்சியை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அவ்வாறு செய்தும் பலன் கிடைக்காத நபர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு எமது உதவி தேவைப்படுகிறது என்றால் உங்களுக்கு உதவ நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களுடைய உதவி எங்களுடைய உதவி தேவைப்படும் நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுடைய பிரச்சனைகளை கூறி அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்